கனி இன்னும் வரல போல இங்கதான் நம்மளை வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன சார் இந்த காட்டுக்குள்ள வந்து யாரு தேடுறீங்க கனிமொழி வருவான்னு பார்த்தா இந்த கருவா வந்திருக்கான் இன்னைக்கு வந்து என்ன சண்டை வாங்க போறான்னு தெரியல ஆலையும் மண்டையும் கண்ணாடியும் யோ இந்த காட்டுக்குள்ள கண்ணாடியை பத்தி சுத்திரிய உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா நீ டவுன்ல இருந்து வந்தனா நீ என்ன பெரிய இவரோ ஒத்தைக்கு ஒத்த ஒண்டி கொண்டு வந்து பாரியா கலை இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அட 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 என் அத்த மகன் என் பேர் கலைன்னு எல்லாம் சொல்லி வச்சிருக்காள அந்த அளவுக்கு போயிருக்கு பழக்க வழக்கம் நடத்துங்க நடத்துங்க இவன் பட்டி கட்டம் தானே நம்ம பண்றதெல்லாம் பண்ணுவோம் இவன் பாத்துக்கிட்டு சும்மா தானே இருக்க போறான் நாம வேற போலீஸ் வேலை பார்க்கறம இவனால என்ன புடுக்க முடியும் நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஏடா கூடமா பண்ணிங்க உனக்கு பாடை கட்டி உன் பொணத்துக்கு பாலை ஊத்தி பதினாறு நாள் காரியம் பண்ண கூட தயங்க மாட்டேன் இந்த கலையரசன் புரியுதா பூரியம்னு நினச்சிருக்கேன் அது என்ன கழுத்தில் தங்கம்மா இல்லை சும்மா கவருங்க ஹா பொம்பளைங்களா மயக்க என்னென்ன டைப்பு டைப்பாக பண்ணுறானுவா பாரு ம் வாட்ச் என்ன சூ என்ன ஏன் எங்களால் இந்த மாதிரி எல்லாம் சூ எல்லாம் போட முடியாது என்ன நீங்கள் தான் போடுவீங்களே என்னதான் நீங்க நீங்கள் டவுன் ஆளாக இருந்தாலும் கிராமத்து அளவுக்குலாம் வர முடியாது ஏய்யா போலீஸ் வேலைக்கு போய் ஏ என்னைய மாதிரி என்னையை மாதிரி கபடி விளையாடுவியா சொல்லு இல்லை கிள்ளி தான் தாண்டுவியா இல்ல நீச்சதா அடிப்பியா ஏங்க போலீஸ் வேலைக்கும் பச்சை குதிரை தாண்டதுக்கும் என்னங்க சம்பந்தம் ஐயோ ஐயோ என்ன சம்பந்தமா இங்க தாண்ட பச்சை குதிரை தான் உங்க போலீஸ் வலையில லாங் ஜம்ப் லோ ஜம் ஹை எல்லாம் மறுபடியும் மறுபடியும் சொல்ற என் வழியில குறுக்க வராத அது உனக்கு நல்லது கிடையாது எப்பவும் கனிமொழி எனக்கு தான் அவ எனக்கு பிறந்தவ பொறந்தவ எனக்கனவ ஏய் உனக்கு தைரியம் இருந்தா இத போய் அவகிட்ட சொல்லு சரியா என்னடா என்ன தைரியம் அது இதுன்னு பேசுற யாருக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு பாக்கமா ஒரு நெட்டு நெட்டுனா நெஞ்சில உள்ள மஞ்ச சோத்து எல்லாத்தையும் எடுத்துரும் பாத்துக்க ஐயோ சாமி ஆளை விடு நீ நான் இங்க என்னுடைய வேலையை பார்க்க வந்தேன் தேவையில்லாத வந்து எதுவும் பண்ணாத பட்டிக்கட்டெல்லாம் பரம்பரை ரவுடிங்கன்னு சும்மா வச்சு சொன்னாங்க எப்படி பிஹேவ் பண்ற மாதிரி ஹம் கொஞ்சமா அறிவு இருக்கா இந்த மாதிரி எல்லாம் இருந்தா எந்த தான் பிடிக்கும் கொஞ்சமா டீசெண்டா ட்ரெஸ் பண்றானா கருவா பையன் ஹலோ அப்புறம் அப்பப்பவும் என் ஆளு கிட்ட கொஞ்ச என்னைய பத்தி நல்ல விதமா சொல்லி வை அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பொண்ணு அது வாங்கி கொடுத்தா பிடிக்கும் இது வாங்கி கொடுத்தா பிடிக்கும்னு என் பிர அந்த மாதிரி எதையாவது வாங்கி கொடுத்து என் ஆளை கரெக்ட் பண்ணி ஊரை விட்டு உடலாம்னு நினைச்சேன் காலி வெட்டிடுவேன் என்னடா நானும் வந்ததுலேருந்து பாக்குறேன் குத்திடுவேன் வெட்டிடுவேன் கொண்டு சொல்றேன் இவ்வளவு பேச்சு இங்க பேசுறீங்க ஏன் அத்தை மாவா நேற்று அந்த கிடி கிடைத்தாலே அவகிட்ட எது பேச வேண்டியது தான இவளை பார்த்த உடனே பம்மிக்கிட்டு நிற்கிற ஏ அதெல்லாம் லவ்ஸ் அது வேற டிபார்ட்மெண்ட் டிப்பார்ட்மெண்ட்டு அதில்லாம் நீ எதுக்கு தள்ளிவிடுற அது எனக்கும் ஏன் மாமன் மாவளுக்கும் ஆயிரம் இருக்கும் அதுலெல்லாம் நீ தள்ளக்கூடாதுன்னு சொல்லிப்பட்டோம் சரியா சரியா மாங்க மாட்டேங்கினா இருக்கான் ம் ஆ போ 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 அட்டை சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் சரியா வேலைக்கு வேலை சாப்பிடு அப்படியே பிள்ளையாக கூட சுத்திக்கிட்டே இருந்துராதே என்ன நான் சாப்பிடுதே இருக்கட்டும் நீ இப்போ எங்கே போகிறிய கனி பெரிய வீட்டில் பொங்கலுக்கு வேலை கிடைக்கும் அதான் போய் பொங்கல் வேலை செஞ்சு கொடுத்தா ஒரு இரநூறுவா முந்நூறுவா பணம் கொடுப்பாங்க என்ன வேலை அவங்க வீட்டில் போய் செய்ய போகிறேன் எது பொங்கலுக்கு என்ன விளையாடி இருக்கும் இந்த பண்டை மாத்திரத்தை தள்ளி போட்டு கழுவுறது அப்புறம் வந்து வீடெல்லாம் ஒட்டடி அடித்து சுத்தம் பண்ணுறது அந்த வேலை தாண்டி நம்ம வீடு மாதிரி அங்கே போய் செய்ய போகிறேன் அவ்வளோதான் அதெல்லாம் நீ நம்ம வீட்டில் நீ நினைச்ச நேரத்துக்கு வேலை செய்வே நினைச்ச நேரத்துக்கு படுத்து தூங்குவேன் அங்கே போய் அப்படி இருக்க முடியுமா அவங்க அதை எடு இத பண்ணு இப்படி பண்ணுன்னு ஆயிரம் நோட்டை சொல்லுவாங்க அதையெல்லாம் காதல் வாங்கிக்கிட்டே நீ அங்கே வேலை செய்ய போறியா அப்புறம் நல்ல நாள் கெட்ட நல்லா செலவுக்கு காசு வேணாமா என்னட்டி பண்றது எதுவும் வேலை செஞ்சாதான் பணம் கிடைக்கும் பொங்க வேலை நான் போய் செய்யறேன் என்னது நீ போய் செய்ய போறியா அட வயசுள்ள அங்க போறதா அதெல்லாம் வேணாம் முன்னாடி தான் எனக்கு வாய் தெரியலன்னு சொல்லி யாரும் வேலைக்கு ஏச்சிக்கல இப்போ நான் நல்லா தானே பேசுறேன் இன்னமேட்ட நீ எந்த வேலைக்கு போதேவலமா எல்லா வேலையும் நானே கனியை அடிச்சு அடிச்சுடுவான் பாத்துக்க சும்மா ஏட்டுக்கு ஏட்டிகபொட்டية பேசிகிட்டு நீன்னா அம்மாவுக்கு கோவம் வந்துருண்டி கோவமா என்ன செய்வியா கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாருங்க ஐயோ என்னங்க இதெல்லாம் ஆளைய காணோ எங்க சும்மா என்னங்க வந்த புடிங்க ரொம்ப வெயிட்டா இருக்கு தம்பி என்ன தம்பி இதெல்லாம் என்ன மூட்டை முடிச்சला கட்டிட்டு வந்திருக்கீங்க என்னங்க பொங்களோட நோட்டு பக்கலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா ஐயோ இல்ல இது உங்களுக்குதான் இந்த சேலை இந்த நோட்டு புக் எல்லாம் தம்பி அவன் பத்தாதுக்கு மேல பள்ளிக்கூட பக்கமே போமாட்டானு சொல்லிவிட்டா அவளுக்கு எதுக்கு இதெல்லாம் ஆ அதனால தான் இவங்க தான் அன்னிக்கு ஃபீல் பண்ணி சொன்னாங்க 10th அப்புறம் நான் படிக்கவே இல்லை எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசแน சரி அத வீட்ல இருந்தே படிக்கிறதுக்கு ரெடி பண்ணிருக்கேன் அதுக்கு தான் இந்த book எல்லாம் என்னங்க சொல்றீங்க நிஜமாவா வீட்ல இருந்தே படிக்க முடியுமா அப்ப மறுபடியும் நான் படிக்க போறேனா ஏய் அம்மா பாத்தியா தம்பி ஏன் தம்பி உங்களுக்கு வீண் சரமா அதெல்லாம் வேணாம் தம்பி விடுங்க என்னமா நீங்க பொம்பள பிள்ளைக்கு சொத்து சொங்கலாம் சேர்த்து வைக்க தேவ இல்ல அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்தா மட்டும் போதும் அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துக்குவாங்கம்மா

நீங்க எது செஞ்சு வச்சாலும் நான் சாப்பிடுவேன் எங்க கனி இந்தாங்க இனி எங்கேயும் வேலைக்கு எல்லாம் போதே இல்ல நல்லா படிங்க படிச்சுட்டு ஒரு நல்ல ஜாபுக்கு போங்க சரியா சரிங்க நிச்சயமா அப்ப நான் வரவே போயிட்டு வாங்க தம்பி ஏடி கனி அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்குல்ல எடி இந்த மாதிரி ஒரு தங்கமான பையன் உனக்கு மாப்பிள்ளையே கிடைச்சதுன்னா அதை விட ஆத்தாளுக்கு வேற ஒன்னும் வேணாம் சரி இதெல்லாம் கொண்டு நான் உள்ள வைக்கிறேன் வா நீ வேலைக்கு எல்லாம் இங்கேயும் போதே இல்ல இனி நானே உன்னைய பாத்துக்கிறேன் நீ படிக்கிற வேலையை மட்டும் என்னை இவ பேச பேச அப்படியே மலையாட்ட நிற்கிறா என்னுடைய கஷ்டத்தை கேட்டுக்கிட்டு எனக்காக எவ்வளவு செய்கிறாரு சி இவர மாதிரி ஒரு புருஷன் கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இவருக்கு நம்ம மேலே அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கா இல்லையானே தெரியல நாம எதுவும் சொல்ல போய் அப்புறம் நல்லா பேசுகிறவர் நம்மகிட்ட பேசாமல் போயிட்டா என்ன செய்கிறது கனி ஒரு வேளை நீ சொல்லணும்னு அவர் எதுவும் எதிர்பார்க்குறாரா தெரியலையே என்ன பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கூடிய சீக்கிரத்தில் என் மனசில் உள்ளதை இவர்கிட்ட நான் சொல்லியே ஆகணும் ஏ அர்க்கணி அந்த போலீஸ் கதை ரொம்ப நல்லவரா இருக்காருடி எனக்கு படிக்கிறதுக்காக புத்தகம் வாங்கி கொடுத்தாரு சேலை வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுமா ஏடி கனி எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பசங்களா மாட்டானுங்க நமக்கும் தான் வந்து வாய்க்கிறானுங்களே செல்லுக்கு காசு இல்ல ரீசார்ஜ் பண்ணி விடு அதுக்கு காசு இல்ல இதுக்கு காசு இல்லன்னு சரியான கஞ்ச பிசுனாரியா தான் வரானுவேன் அதுக்கெல்லாம் ஒரு முக ராசி வேணும் பின்னாடி அரக்கானி மாமான பாத்துட்டு அப்படியே போறேன்

அதையெல்லாம் நாளைக்கு ஆண்டு அனுபவிக்க போறது யாரு என் பொண்டாட்டி நீ தானே என்ன கருவாயா உன் வாயில என்ன பொண்டாட்டின்னு சொன்ன அப்புறம் வேட்டி அவுத்து விட்டுரும் பாத்துக்க என்னடி இப்படி ரவுடி மாதிரி பேசுற சேர்த்தா சேர்த்தா அப்புறம் மாமனுக்கு ஏத்த மாதிரி பவுசால இருக்கணும் ஏன்டியா இருக்கணே என்ன வர வர கொஞ்சம் பாலிசா போற அதெல்லாம் உனக்கு என்னடா போறாம அமாவாசைக்கு பிறந்தவனே ஆளி முகரு கட்டிய மாதிரி சட்டை போட்டு வந்திருக்காம சட்டை

ஆனா அவனை அவரு இவரு பாங்க போங்க என்னங்கடி உங்க பாச அவன் என்னைக்கா இருந்தாலும் வெளியூர் காரண்டியே ஏமாத்திட்டு போயிடுவான் மாமந்தான் உள்ளூருக்குள்ளேயே இருப்பா உங்களை வச்சு மேற்கோங்க பாத்துக்கோங்க அப்படி போனாலும் போனா போறாரு அவர் எவ்வளோ அழகா எவ்வளோ டீசெண்டா இருக்காரு ஆலி மொகையும் பாறான் எவனை இட்டியே மறுபடி மறுபடியும் என் கலரை பத்தி பேசுறீங்க என் கருப்பு உங்க தலைக்கு மேல உங்க வெளில என் காலுக்கு கீழே

ஏட்டி அருக்கானி ஹாயிருந்தா பூ இருந்தாலும் ரோசா பூ மாதிரி வருமா அது போல தாண்டி என் கனிதா எனக்கு என்னைக்கும் என்னடி செல்லா குட்டி நல்ல பண்ணி மாதிரி இருந்துகிட்டு செல்ல குட்டி வெள்ள கட்டி நின்று வார மாதிரி என்ன உனக்கு கொஞ்சம் போது அறிவு இருக்கா எனக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன் ஏன்டா இப்படி பண்றேன் இந்த மாமல பிடிக்கலனா உனக்கு வேற யார் அடி பிடிச்சிருக்கு என் சொன்னா என்ன சேத்த வைக்க போறேன் அப்ப நீ சொல்லிடுவியா உனக்கு அம்புட்டு தைரியம் இருக்கா சொல்லடி பாக்கோ ஏன் அந்த போலீஸ்காரன் தானே இருடியே எண்ணி அவனை ஊரை விட்டு துரத்துல என் பேரு என் பேரு என்ன உன் பேரு கருவா தானே கருவா பாயில ஏ அருக்கடி கருவாப்பாய கருவா பாயு சொன்ன அப்புறம் அப்படியே சேத்துல தள்ளி பாத்துக்க கனி அது வேட்டி உருவுடி ஏன் வேணும் விட்டுருங்க சட்டி போடல அப்புறம் பங்கம் போயிடும் அடைச்சி கரும எரும மாதிரி இருந்துகிட்டு ஜட்டி போடலயா

ஏய் இவன் ஏண்டி இப்படி இருக்கா எனக்கு தான் இவனை பிடிக்கலன்னு சொல்றல இவனுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணா இருக்கா பாரு அவங்க அம்மா எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்கான் விதிட்டி கனி அவளாம் ஒரு ஆளுன்னு இவன் சொல்ற மாதிரியே போலீஸ் ஏதாவது பண்ணிடுவானா எனக்கு பயமா இருக்கு எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அளவுக்குலாம் இந்த கருவாயம் வரது கிடையாது வா போலாம் அவர் தனியாக காட்டுக்குள்ள காத்திருப்பாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோ அவ்வளோ சரியா இருக்காது ஏன்னால் காலையிலேருந்து இந்த ஆப் கொஞ்சம் நிறையவே பிரச்சனை பண்ணதால் சரியாக எடுக்க முடியல இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே சரியாச்சு அதனால் இன்றைக்கி எபிசோடு கொஞ்சம் டல்லாக மொக்கையாக தான் இருக்கும் நாளைக்கு வேறு லெவலில் தரமானதாக இருக்கும் அப்புறம் கனிமொழிக்கு யார் ஜோடி சேர்றதுன்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அது வந்து ஒரு எதிர்பாராத திருப்பம் தொடர்ந்து நம்ம வீடியோக்கும் அவங்க சப்போட்டை கொடுங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலுக்கும் ஷேர் பண்ணுங்க வேறு என்னடா கரோ போய்ல ஏய் கனி